பிரதமர் மோடி ஆகஸ்ட் 23 உக்ரைன் பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி உக்ரைன் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், பிரதமர் மோடி ஆகஸ்ட் 23 உக்ரைன் பயணம் மேற்கொள்ளவுள்ளார், இது குறித்தான தகவல்கள். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பொறுப்பேற்றது முதல் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 77 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். இதுல மேலும் 2 பயணங்களாக கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால். ஆகஸ்ட் மாதத்துல 2 பயணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வரக்கூடிய ஆகஸ்ட் 21, 22, 23 இந்த 3 நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக டெல்லியில நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக ஆகஸ்ட் 21 போலாந்து நாட்டிற்கு செல்வார். ஏற்கனவே போலாந்து நாட்டினுடைய பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மரியாதை நியமித்தமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த அழைப்பை ஏற்று 2 பயணமாக போலாந்து நாட்டிற்கு ஆகஸ்ட் 21 செல்வார் என்றும், ஆகஸ்ட் 21 போலாந்து நாட்டினுடைய தலைநகர்ல இருதரப்பு பேச்சுவார்த்தைகள், அந்நாட்டினுடைய பிரதமருடனான சந்திப்புகள் உள்ளிட்டவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 22 அன்று போலாந்தில் வசிக்கக்கூடிய இந்திய மக்களை சந்திக்க இருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சுமார் 25,000 இந்தியர்கள் போலாந்து நாட்டில் வசிக்கிறார். அதுல 5,000 பேர் மாணவர்களாக இந்தியாவிலிருந்து போலாந்து நாட்டிற்கு படிப்பிற்காக சென்றிருப்பவர்கள். இதே நிலையில உக்ரைன் போரின் போது இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு போலாந்து நாடு மிகப்பெரிய அளவில் உதவிய நிலையில இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு இந்திய பிரதமர்கள் எவரேனும் போலாந்து நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் சுமார் 40 முன்பு சென்ற வரலாறுகள் மட்டுமே இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்திய பிரதமர் போலாந்து நாட்டிற்கு சென்ற பயணங்கள் திட்டமிடல்கள் இல்லை. இந்த நிலையில் தான் சுமார் 40 பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி போலாந்து நாட்டிற்கு 2 பயணமாக ஆகஸ்ட் 21, 22 செல்கிறார். 22 மாலை இந்திய நேரப்படி அவர் போலாந்து நாட்டிலிருந்து புறப்பட்டு ஆகஸ்ட் 23 அண்டை நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு செல்வார் என்றும், உக்ரைன்ல அந்நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி சந்திப்பதற்கான அதிகாரப்பூர்வ திட்டமிடல் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போர் நீடித்து வரக்கூடிய நிலையிலும் கூட 1 பயணமாக உக்ரைனுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும், சமீபத்தில் ரஷ்ய பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்தியா 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த போர் பதற்றத்தை தணித்து சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கக்கூடிய நிலையில உக்ரைனுடைய பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியுது. 2 வாரங்களுக்கு முன்பே இந்த பயண திட்டங்களை நாம் செய்தியாக வெளியிட்டு இருப்பினும் இன்றைய தினம் தான் அதிகாரப்பூர்வமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய போலாந்து மற்றும் உக்ரைன் நாட்டிற்கான இந்த 3 பயண திட்ட விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.